நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய கட்டண வீடியோவில் தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்கள்ன்ற தலைப்பில் ஒரு வகையில் பார்க்க போனால் நம்முடைய வேத ஜோதிடத்தின் ஹீரோனே சொல்லலாம். ஜோதிஷம் அப்படிங்கிறதுல வந்து எல்லாருமே ஒரு விரும்பக்கூடிய வெறுக்கக்கூடிய கிரகமாக சனி பகவான் தான் இருப்பார். அவர் தான் ஒரு ஹீரோ. பயத்தை கண்டுதான் எப்போதுமே வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு உண்மையை சொல்லப்போனால் சில விஷயங்கள் எப்படி வரும்னா, இந்த பாம்பை வணங்கியது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு சைக்காலஜி உண்டு. எதை கண்டு பயப்படுகிறோமோ அதை வணங்குவது அல்லது அதை வாழ்த்துவது மனித குணம். அந்த அமைப்பின்படி சனியை கண்டு பயப்பட்டு நம்ம வணங்க ஆரம்பிக்கிறோம், அதை பற்றி அதை வந்து வாழ்த்தவும் ஆரம்பிக்கிறோம். சனி என்பது வந்து நாம் இது அதை தான் அந்த ஒரு ஹீரோ தன்மையுள்ள ஒரு கிரகம்னு சொல்கிறேன். உன்னை பார்த்து பயப்படுறோம்னாலே அவர் ஹீரோ தானே, அவர் நல்லவரோ கெட்டவரோ அவர் ஹீரோ தான். ஆகவே தவிர்க்க முடியாத ஒரு தலையாய கிரகம் வேத ஜோதிடத்தில் சனி பகவான். சனியின் பார்வை சர்வநாசம் என்று சொல்லப்படக்கூடிய சில அமைப்புகள் இந்த ஏழாம் பார்வையாலையும் வந்திருக்கு. சில நுணுக்கங்கள் எப்பவுமே நுணுக்கத்தை சொல்லுகின்ற ஜோதிடம் தானே. நிறைய விஷயங்களை வந்து நுணுக்கமான விஷயங்களை பற்றி தான் நம்ம பேசணும். ஏன்னா ஒரு விஷயத்தை மனதுக்குள்ளேயே ஆழமாக உருப்போட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையில் அதனுடைய இன்னொரு பக்கமும் பரிமாணமும் தெரியும் அப்படிங்கிறதான் உண்மை. நிறைய இடங்களை நம்ம ஏமாத்துட்டோம்னு வைங்க, ஒரு இடத்துல வந்து ஒன்றை எதிர்பார்த்து ஏமாறுகிறோம், ஏமாந்தவொடனே அடிபட்ட உடனே நமக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்துடுறதுல தெளிவு வந்து விடுகிறது. யார் நம்மை ஏமாற்றுகிறார்களோ அவர்கள் ஏமாற்றிய பிறகு நமக்கு தெளிவு பிறக்கிறது. சனி ஏழாம் இடத்துல இருந்தார்னு வச்சுக்கோங்க. சனி ஏழாம் இடத்துல இருந்தார்னா மிக மிக முக்கியமான லக்னத்தை பார்ப்பார் இல்லையா, அதனுடைய ஏழாம் பார்வையா. சனி ஏழாம் இடத்தில் இருக்கிறார், நம்முடைய லக்னத்தை பார்ப்பார். சனியின் பார்வை சர்வநாசம் எனப்படுவதன் ஒரு உண்மையான உள்ளார்ந்த நுணுக்கமான விஷயங்கள் என்ன? சனி ஏழாம் இடத்தில் இருக்கிறார், அவருடைய ஏழாம் பார்வையால் நம்முடைய லக்னத்தை பார்ப்பார். அதாவது நம்மை பார்த்து கெடுப்பார். ஆட்சி வக்கிரத்திற்கும் உச்ச வக்கிரத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சனியின் பார்வைன்ற இடத்துல சனியை பற்றிய சில விஷயங்களை சொல்கிறேன், இது நல்லா புரிஞ்சுக்கங்க. சனி ஆட்சி வக்கிரம் அடைவது சூட்சும வல அல்ல, உச்ச வக்கிரம் அடைவது இயல்புக்கு மாறான நிலைமைன்றதுனால அவர் உச்சம் பெற்றிருந்தால் கடுமையான கெடுபலன்களை செய்வார் என்பதன் அடிப்படையில் அவர் வக்கிரம் பெற்றிருப்பது அங்கே இயல்புக்கு மாறானதாக நல்ல நிலைமையை கொடுக்கும். தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம்னு ரெண்டு விதத்துல பார்க்கலாம். சிம்மத்திலிருந்து கும்பத்தை பார்க்கும் நிலைமை, கடகத்திலிருந்து மகரத்தை பார்க்கும் நிலைமை. அப்ப சனியின் ஏழாம் பார்வைகள்ன்ற தலைப்புல இப்போது நாம் பார்க்க போவது சிம்ம வீட்டிலிருந்து தன் வீட்டை தானே பார்க்கின்ற ஒரு அமைப்பு. சிம்மத்தில் சனி இருப்பார். சனி இருக்கக்கூடாத வீடு சிம்மம், அவருக்கு ஆகாத ஜென்ம விரோதியின் வீடு. இருள் என்றைக்குமே ஒளியோடு தங்காது, நெகட்டிவ் என்றைக்குமே பாசிட்டிவ் ஆகாது. நெகட்டிவ் நெகட்டிவைத்தான் விரும்பும், பாசிட்டிவ் பாசிட்டிவைத்தான் விரும்பும், ஒளி ஒளியைத்தான் அணைத்துக் கொள்ளும், இருளுக்குள் ஒளி அமிழ்ந்து விடும் என்கின்ற அமைப்பின்படி சிம்மத்தில் இருக்கின்ற சனி எரிச்சலான மனநிலைமையில சூரியனோட வீட்டில் இருப்பார்.